அனைவருக்கும் வணக்கம். நான் பெயர் அத்யா மணிதா. வாமஸ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நான் இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு என் ஆசிரியருக்கு ஒரு சிறு அர்ப்பணிப்பாக ஆசிரியரும் அற்புதமும் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். ஒரு உயிரை உலகிற்கு கொண்டு வரும் அன்னை முதல் அதிசயம். சான்றோ நாக்கி சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கும் தந்தை இரண்டாம் அதிசயம். ஆனால் உலகை ஆள உருவாக்கும் கல்விச்சாலையில் என்றும் நம் முன்னின்று கொண்டிருக்கும் அற்புதமும் ஆசிரியமும் தான் நம் ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் தன் மாணவன் மீது காட்டும் உன்னதமான கண்காணிப்பே பின்னாளில் அவனை சிறந்து விளங்க செய்கிறது. களிமண்ணாய் கிடந்த மாணவனை இணைத்து உருக்குடுத்து பக்குவப்படுத்தி பின்னாளில் ஒரு சிறந்த குடிமகனாக வழங்கும் பெருமை ஆசிரியர்களையே சேரும். ஒரு குழந்தையை மனிதனாக்குவதில் தாய் தந்தையருக்கு எவ்வளவு பங்குள்ளதோ அதை விட அதிக பங்கு ஆசிரியர்களுக்கு உள்ளது. தெய்வத்தையே மாதா பிதா குருவிற்கு பின்னால் தான் நம் முன்னோர்கள் வைத்துள்ளனர். நம் சமூகம் அதி உன்னத நிலையை அடைந்திருக்கும். ஆனால் அதற்கு முக்கிய காரணம் அந்த சமூகத்திற்கு பின்னால் ஒரு சிறந்த ஆசிரியர் சமூகம் இருப்பதே காரணம். நம் ஆசிரியர்களை ஏணி தேனி கேணி என்றும் கூறலாம். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஏணி என்றதும் என் நினைவிற்கு ஒரு கவிதை வருகிறது. ஏறியவன் எங்கோ மேலே இருக்க ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் வேறு ஒருவனை ஏற்றிவிட காத்திருக்கிறது. இந்த பெருமை நம் ஆசிரியர்களையே சேரும். இந்த உலகில் கெட்டு போகாத ஒன்று தேனி. அந்த தேனியை போல மாணவர்களை உருவாக்கும் தேனீக்கள் நம் ஆசிரியர்கள். கேணி எவ்வாறு நீரிழைத்துக் கொண்டே இருக்கிறதோ அது போல மாணவர்களுக்கு அன்பையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் வாரி வாரி வழங்குபவர்கள் நம் ஆசிரியர்கள். சிறு சிறு மூங்கில் குச்சிகளாய் கிடந்த நம்மை அழகான புல்லாங்குழல் ஆக்குபவர்கள் நம் ஆசிரியர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒவ்வொரு முறை ராமேஸ்வரம் செல்லும் போதும் தன் ஆசிரியரை சந்திக்காமல் வீட்டிற்கு செல்ல மாட்டாராம். ஏனென்றால் அவர் தன் ஆசிரியர் மீது வைத்திருந்த மரியாதையே அவர் உயர்வுக்கு காரணம். அறப்பணி என்றதும் என் நினைவிற்கு வருவது ஆசிரியர் பணிதான். அப்பணி இல்லை எனில் அறம் என்றோ வீழ்ந்திருக்கும், மனிதம் என்றோ அழிந்திருக்கும். ஆசிரியர்கள் இல்லையே சமுதாயமே விந்தையாகி போயிருக்கும். எனவே சிந்தையோடு கற்களை சிலையாக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.